விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் என் கையில் பார்த்தோன்னே கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இது பேர் தான் மங்குஸ்டின் என்னன்னா மங்குஸ்தான் அப்படின்னு சொல்கிற பழம் தமிழில் சொல்லணும் அப்படின்னா கடார முருகல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பழத்தோட விவசாய முறைய பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பழத்தை ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வளர்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்கலாங்க நீங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை தென்னிந்தியாவில தான் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம் ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கேரளா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் இந்த பழங்கள் வந்து நிறையா வந்து பயிர் செய்கிறாங்க இப்போ எல்லாமே வந்து லோக்கலில் கிடைக்குது இந்த பழமும் ஒரு ரம்பூட்டான் அப்புறம் புல்சன் அந்த மாதிரி ஒரு சுவை உள்ள பழம் தான் பட் பார்க்க தான் வந்து வெளித்தோடுறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குமே தவிர உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் மாறவே மாறாது என் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அதோட தை ஸோ நம்ம தோட்டத்தில் வந்து இல்லை இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்தில் வந்து அவங்க வந்து பரிசு வந்து கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ நிறையா பேர் இதை சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் ரம்பூட்டான் அப்புறம் மங்குஷ்டின் படத்தை ரம்பூட்டான் புல்சன் பழம்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா உள்ளே வந்து அந்த மாதிரி தான் தோள்கள் இருக்கும் வெளியில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சகப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் தோல் நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் வெளியில் வந்து கருப்பு கலர் ஓடு தெரியுதுங்களா சகப்பு கலரில் இருக்கும் உள்ளே வந்து ஒரு நாலுலேருந்து எட்டு ஓடு வரைக்கும் இருக்கும் சில இதில் விதைகள் இருக்கும் விதைகள் இல்லாமல் சில இதில் இருக்கும் ஸோ இது நல்லா பழுத்துருச்சு இந்த ஓடுகளை வந்து சாப்பிட முடியாது இதில் இருக்கிற மேலோடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சாப்பிட முடியாது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே ஒரு ஆரஞ்சு போல தோல் ஆரஞ்சு பழ சொலை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அதிகப்படியாக எட்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு நாலுலேருந்து எட்டு அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு நீங்கள் பூண்டு பார்த்துருப்பீங்களா பூண்டு பல்லுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு சொலைக்கு மேலே இருக்கு ஓகே இப்படி தான் இருக்கும் உள்ள ஸோ பாருங்க இது நம்ம டேஸ்ட் வந்து ஒரு இனிப்பு புளிப்பு சுவையாக இருக்கும் அப்படியே இனிப்பு புளிப்புச்சுவையா இருக்குங்க போட்டோட நல்ல இனிப்பு சுவையா இருக்கு அதே நேரத்தில் அந்த புளிப்பு சுவையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது விதைகள் பாருங்க சின்ன வந்து இந்த ரம்புட்டானோட விதைகளே சிறு இருந்தால் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இந்த பழத்துக்குள்ள சில விதைகள் இருக்கும் சில விதைகள் இருக்காது ஓகே இதோட சாகுபடி முறையை வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்டவங்க அது டேஸ்ட் எப்படி அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இதோட தாயகம் அப்படின்னு பார்க்குறப்ப எதுவும் சரியாக வந்து தெரியல பட் எங்கே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த சுந்தா தீவு அப்புறம் முழுக்கா அந்த தீவோட தான் தாவ தாவ தாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் கரெக்டாலாம் தெரியல இப்போது இந்த நாடாக இந்த பழங்கள் வந்து அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னா மலாய் அப்படின்னு சொல்லுவாங்க மலேசியாவில் வந்து பார்க்கலாம் மலேசியா சிங்கப்பூர் சைனாவில் வந்து இந்த பழங்கள் வந்து பரவலாக வந்து தெரியும் இந்த ஒரு வித தான் பெருசாக கிடச்சிச்சு நமக்கு விலைகள் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கலாம் ம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நட்டுட்டு வந்துடலாம் இது எப்படி நடனும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு மீதி எல்லாத்தையும் பார்ப்போம் நடவு முறை அப்படின்னு பாக்குறப்ப நம்ம வந்து பெருசெல்லாம் நம்ம எல்லா வீடியோஸ்லயும் நிறைய தடவை சொல்லியிருப்போம் நீங்க ரொம்ப பேசிக்கா யோசிக்கலாம் என்னன்னா ஒரு மனம் நடப்போறீங்க ஒரு பழமரம் நடப்போறீங்க அப்படின்னா குறைந்தது நான் ஒரு மாசம் சொல்லுவேன் ஒரு பத்து நாளா என்ன பண்ணுவேன்னா ஒரு குழி வெட்டி போட்டு அதுல தொழுவுரம் போட்டு ஆற விட்டுருங்க அப்படியே அது நல்ல ஒரு அப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் மினிமம் பத்து நாள் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் இதே மாதிரி நடவு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து வளர்ந்துக்கிறோம் வளர்றப்ப அவங்க கூட தண்ணீர் வந்து எட போதுமான அளவுக்கு நிறையா இருக்குது அப்படின்ற பஸ்ஸில் நீங்கள் எப்பயுமே நடவு பண்ணலாம் இருந்தாலும் மழை தண்ணீங்கிற அளவுக்கு வந்து உங்கள் பூமியில் வந்து நீங்கள் தண்ணீர் விட முடியாது நீங்கள் சொட்டு நீர் போட்டால் ஓகே பட் சொட்டு நீர் போட்டு மரங்களை பராமரிக்கணும் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய லாஸ் தான் அதனால் என்ன பண்ணணும்னா மழைக்காலத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் நடவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து இதை இந்த பழங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தென்னிந்தியாவில் நிறையா வந்து இந்த பழங்கள் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க வர்த்தக ரீதியாகவும் பண்ணுறாங்க அப்புறம் வந்து வீட்டோட வீட்டோட தோட்டங்கள்லையும் பண்ணுறாங்க வீட்டு தோட்டங்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் பெரிய பராமரிப்பு வந்து தேவைப்படாது பட் இதுக்கு நம்ம தோட்டங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து பெரிய பிரம்மாண்டமாக ஒரு எண்பது அடி வரைக்குமே வளரக்கூடிய மரம் நல்லா பிரம்மிடு மாதிரி பெருசாக வரும் ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா இடைவேளையில் உங்களுக்கு இருபது அடிக்கு மேலே வந்து விடுங்க முப்பதெல்லாம் சொல்லுவாங்க அந்தளவுக்கு நீங்கள் இடைவேளை விட்டு வளர்க்கணும் மண் அப்படின்னு பார்க்குறப்ப நல்லா அமிலத்தை அதாவது வளம் மிக்க கரிமம் வளம் மிக்க அமல உள்ள மண் எல்லாமே நல்லாவே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் உப்பு தண்ணியை மட்டும் தாங்காது தண்ணீரில் உப்பு தண்ணி போச்சுன்னா கொஞ்சம் வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கும் அதேமாரி வெயில் அப்படின்றதும் வந்து ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே போச்சு அப்படின்னா ரொம்ப பாதிக்கும் நாற்பது டிகிரி நீங்கள் வளர்த்தரலாம் பட் ரெகுலராகலாம் இருக்கக்கூடாது இந்த ஒரு சூரிய விரும்பி ஒரு பத்து ப பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் என்ன பண்ணணும் சூரியனும் இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் நிழலும் இருக்கணும் சராசரியாக அஞ்சு டிகிரியிலேருந்து ஒரு முப்பத்தேழு டிகிரி இந்த டெம்பரேச்சருக்குள்ளே நீங்கள் எல்லாருமே நல்லா வந்து வளரும் நல்ல மகசூலும் கொடுக்கும் இது ஒரு வெப்பமண்டல பயிர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது வந்து அதிகமாக இந்த மலை பிரதேசங்களில் நல்லாவே வளரும் ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உரம் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லா மரங்கள் வந்து ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் கணிசமான அளவுக்கு உங்களுக்கு வந்து காய்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் இது வந்து ஒட்டு ரகமும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் விதைகள் மூலமாக தான் அற்புதம் அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க நடவு பண்ணுறாங்க விதைகளை நீங்கள் நட்டீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டாவது நாளில் என்ன ஆனால் முளைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ விதைகளை என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நடவு பண்ணிவிட்டு க்ரோ பேக்கில் நட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி வர்றதுக்கே வந்து ரொம்ப வருஷம் எடுத்துக்கிறோம் வளர்ச்சி வந்து பொறுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் இதோட வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் நீங்கள் சராசரியாக சில சமயங்கள்லாம் வந்து மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் ஒரு சில பூக்கள்லாம் பூக்கும் இந்த மரத்தில் பட் அதெல்லாம் நீங்கள் என்னென்னா வரி இதாக கடக்க எடுத்துக்கூடாது அந்த இதெல்லாம் சும்மா ஒரு 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 பூவோ ரெண்டு பூவை தான் உங்களுக்கு சராசரியாக ஸ்டார்ட் ஆகும் காய்கள் காய்க்கிறதே வந்து ஏழு வருஷம் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் சில இடங்களில் நம்மளோட தன்மையை பொறுத்து பத்து வருஷம் கூட என்ன ஆகும்னா எடுத்துக்கிறோம் ஓகே இதுக்கு வந்து உரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம உரமே போதுமான அளவுக்கு இருக்கும் வருஷத்துக்கு இரண்டு முறையோ இல்லை நம்ம ஒரு நாலு மா நான்கு மாதத்துக்கு ஒரு திரவணி வந்து கொடுக்குறீங்க உரங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா வந்து வளர்ச்சி இருக்கும் நல்ல பழங்களும் வந்து நல்ல மகசூல் கொடுக்கும் ஸோ இந்த பழமும் வந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த பழங்களை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா பழங்களின் ராணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதோட தாவரவியல் பேர் தெரிஞ்சுக்கணுமில்ல என்னதான் வந்து நம்ம மங்கோஷ்டின் அப்படின்னு சொன்னாலும் கார்சினியா மங்கோஸ்டிகா அப்படின்ற மங்கோஷ்டீனா மங்கோஸ்டிகா அப்படின்ற தாவரவியல் பேர்ல தான் சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் நம்ம தோட்டத்திலேயே வச்சிருக்கோம் ஓகே இதோட பலன் வந்து நம்ம வரப்போகிற நாட்களில் பார்ப்போம் பட் மரங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா மரங்களுக்குமே சராசரியாக ஏழு வருஷம் காத்து தான் இருக்கணும் இதோட பட்டைகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சில பட்டையிலேருந்து வர அந்த பட்டை சாரி பட்டைக்குள்ளே வந்து ஒரு ரெட் கலரில் எதோ இருக்கும் அதை வந்து சில மெடிசனுக்கு பயன்படுத்ததா சொல்கிறாங்க பட் அந்த அளவுக்கு தெரியலை மற்றபடி இது ஒரு நல்ல அதை வந்து இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக பாருங்கள் நல்லா இருக்கும் நல்லா வளர்ச்சி வறட்சி ஒரு அளவுக்கு தாங்கி நல்லா வளரக்கூடியது கண்டிப்பாக இதை கிடைச்சிச்சின்னா வாங்கி வளங்க நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே தான் இதை வந்து ஹைட்டை பொறுத்தவங்களுக்கு வந்து வேரியேஷனாக வந்து விற்பாங்க ரொம்ப ஒரு நாலடி இல்லைன்னா ஆறு அடிலாம் வந்து அந்த அளவுக்கு கூட இருக்கும் பட் அது வந்து ஆயிரம் ரூபா ரேஞ்சில் நம்ம வாங்கினது முந்நூறுரூவாக்குள்ளே தான் ஒரு ரெண்டு அடி கிட்ட இருக்கும்னு வைங்களேன் ரெண்டு அடிக்கு மேலே தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வீடியோஸோடு சந்திப்போம் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து தோட்டத்தில் சின்ன சின்ன ஒர்க்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த களை வெட்டுறது அப்புறம் வந்து குச்சி பறக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி